எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இளைய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டா நம்மில் சில பேர் இப்படி சொல்லி பெருமைப்படுறது உண்டு. நம்ம நாட்டு குடியுரிமை இல்லாமல் வேற ஒரு நாட்டில் நமக்கு குடியுரிமை கிடைச்சிட்டா, நான் ஒரு என்ஆர்ஐ கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய இளைய சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மனித சமுதாயம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட பயணங்கள் தான் காரணம். பொருளை தேடி, செல்வத்தை தேடி, நிலத்தை தேடி, எல்லைகளை தேடி பயணப்பட்டதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு குடிகள் வந்து வளர்ந்து நிற்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அப்படி பயணப்பட்டவர்கள் எல்லோருமே ஒரு கட்டத்தில் எங்கே இருந்து அவங்க போனாங்களோ அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் பெற்ற அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் அனுபவத்தையும் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இளைய சமுதாயம் நாமும் அதையே செய்யலாமே. செல்வத்தை தேடுறது அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படையான செயல்தான். அதே சமயம் இந்த மண்ணிடமிருந்து பெற்றதை இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் கொடுப்பது தானே அறம். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.